இனி வருகிற காலங்களிலே 3 வருடங்களுக்கு ஒரு முறை மிகவும் பயங்கரமான சுனாமி போன்ற நிலநடுக்கங்கள், வெள்ளம் போன்ற எரிமலை சீற்றம் போன்ற அநேக இயற்கை பேரிடர்களை உலகம் தொடர்ந்து சந்திக்கப் போகிறது. இது 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்த சம்பவம், இனி 3 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கப் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அனுகூல துணையாக இருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் இந்த வாரத்தில் முடிய போகிறது. அதேபோல் 1860 கீழே கொரோனாவினுடைய பாதிப்பு இருக்கிறதை நாம் செய்திகளில் கேள்விப்படுகிறோம். இருந்தாலும் கூட இவைகள் பொதுவான வசதிக்காக இந்த லாக்டவுன் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இதை சீக்கிரத்தில் நீக்குவதற்கான ஆயத்த வேலைகளிலே அரசாங்கம் இறங்கியிருக்கிறது என்பதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். செப்டம்பர் மாதங்களிலே 9, 10, 11, 12 ஆகிய பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வகுப்புகளில் இருக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கு வரும்படியாய் சொல்வதற்கு ஆயத்த வேலைகளையும் கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதின்படியே இந்த கொரோனாவும் முடிந்து போகும், இதற்கு ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எதுவும் நிலையானது அல்ல என்பதை நாம் இன்றைக்கு நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நிலைமை நீடிக்க நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் வெளியிட்ட அந்த எச்சரிப்பின் வீடியோவை அநேகர் பார்த்திருப்பீர்கள். அநேகர் அந்த காரியங்களை குறித்து மிகவும் பயத்தோடும், அதை குறித்ததான அநேக விசாரணையோடும் கூட என்னை அணுகினதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி சொன்னார். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியான சில விஷயங்களை பேச நேரம் இல்லாதபடியினாலே இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன என்று சொன்னால், இனி வருகிற காலங்களிலே 3 வருடங்களுக்கு ஒரு முறை மிகவும் பயங்கரமான சுனாமி போன்ற நிலநடுக்கங்கள், வெள்ளம் போன்ற எரிமலை சீற்றம் போன்ற அநேக இயற்கை பேரிடர்களை உலகம் தொடர்ந்து சந்திக்கப் போகிறது. இது 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்த சம்பவம், இனி 3 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கப் போகிறது என்பதாக நாம் சொன்ன அந்த ஐநாவிலே நியமிக்கப்பட்டிருக்கிற, இயற்கையை கவனித்து வருகிற, இயற்கை மாற்றங்களை கவனித்து வருகிற குழுவானது வெளியிட்டிருக்கிற அறிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட செய்திகளை யாரும் விரும்புவதில்லை. பாஸ்டர் இப்படி எங்களை பயமுறுத்தாதீர்கள், ஏற்கனவே இந்த உலக சூழ்நிலைகள் எங்களை மிகவும் நடுக்கத்துக்குள்ளாக மாற்றியிருக்கிறது, நீங்கள் வேறு இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே என்பதாக எல்லாம் பிள்ளைகள் என்னோடு கூட சொல்லுகிறதை நான் கேட்டேன். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வேலை என்ன என்று சொன்னால், எச்சரிப்பின் சத்தத்தை ஜனங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பது தான் அவர்களுக்கு தேவனாக கர்த்தரிட்ட பணியாக இருக்கிறது. ஆகினாலே அந்த பணியை செவனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இனி வருகிற காலங்களிலே நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களோ அல்லது வைத்திருக்கிற எந்த பொருள்களோ என்றைக்கு அது நம்ம விட்டு கடந்து போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாத ஒரு சூழலை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்பதை இந்த உலக இயற்கை மாற்றங்களை கவனிக்கிற குழுவானது உலகத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறது என்பதை அநேகர் கேட்டிருப்பீர்கள். அதே போலவே கவனியங்கள், கடந்த மாதத்தில் சீனாவில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது எவ்வளவு பெரிய சிக்கலை, கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக நடக்காத ஒரு பெரிய பேரிடரை அது சந்தித்தது என்பதையும், துருக்கி நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற, கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கிற காட்டு தீயானது அது தொடர்ந்து அந்த தேசத்தை நோக்கியும் நகரத்தை நோக்கியும் வருகிறது என்பதையும் நீங்கள் செய்திகளிலே வாசித்தீர்களா? அப்படி வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் இந்த குழு சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தோட கூட நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதே போலவே இன்னொரு முக்கியமான ஹைடி என்கிற இடத்துல வந்த நிலநடுக்கத்தை நீங்கள் செய்திகளிலே அறிந்தீர்களா? 1000-க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள், இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அந்த தேசமானது பயப்படுகிறதையும், நிலச்சரிவுகள் அநேக பகுதிகளில் உண்டானதையும், ஆண்டிஸ் மலைத்தொடரிலே எப்பொழுதும் பனியினாலே மூடப்பட்டிருக்கிற அந்த ஆண்டிஸ் மலைத்தொடரானது சுத்தமாக ஒரே ஒரு பனி கூட இல்லாதபடிக்கு வெட்டாந்தரையைப் போலவும் பாறையாகவும் அது காட்சியளிக்கிறது என்பதையும் நீங்கள் செய்திகளிலே கவனித்தீர்களா? இவையெல்லாம் அழிவை
உங்களுக்கு சொல்லவில்லையா என்பதை உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இனி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 3 வருடங்கள் அதற்கு கீழே கூட மனிதனுடைய வாழ்க்கையில பயத்தோடு கூட நாட்களை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வர வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறது பார்க்கிறோம். 2030 உலகமானது 1 செல்சியஸ் அளவுக்கு அல்லது 1.5 செல்சியஸ் அளவுக்கு வெப்பமானது கூடிப்போகும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த வருடத்திலிருந்தே அது வரப்போகிறது என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அதே போலவே மேற்கத்திய நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற தேசங்களிலும் வெப்பம் தாழ முடியாதபடி அந்த ஜனங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராதபடி அவர்கள் மேலே அரசாங்கம் தண்ணீர்களை பீச்சடிக்கிற காட்சிகளை எல்லாம் கண்டீர்களா? இல்லை என்றால் நீங்கள் இணையத்தில் போய் அதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகவே எவ்வளோ பயங்கரமான நாட்களுக்குள்ளாய் நம்முடைய சந்ததிகள் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் காலங்களிலும் எங்கள் பிள்ளைகள் காலங்களிலாவது இந்த சமாதானம் எங்கள் நாடுகளிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி தயவாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நான் உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். அதே போல் இந்த பெகாசஸ் என்கிற அந்த காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பேசியிருக்கிறோம். அதை எத்தனை பேர் இணையத்தில் போய் பார்த்தீர்கள், செய்திகளை வாசித்து அறிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கைகளிலே வைத்திருக்கிற உங்கள் கைபேசியிலேயே உங்களை அறியாமலேயே அவர்கள் வைத்திருக்கிறவைகளை அவர்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட முடியும். உங்கள் கைபேசி அது அணைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய கேமராக்கள் வழியாக உங்களை அவர்கள் கண்காணிக்கவும் உங்களை அவர்கள் எல்லாவற்றை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் செய்திகளை அவர்கள் எடுத்துவிட முடியும் என்பதை நீங்கள் செய்திகளிலே வாசித்திருப்பீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், பிசாசானவன் இனி ஒரு சிப்பை எடுத்து உங்களுடைய கரங்களுக்குள்ளாக வைப்பானா? இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே அது கைபேசி வடிவத்திலே உங்கள் கரங்களிலே வந்துவிட்டதா? கைபேசி இல்லாத எந்த வாழ்க்கையும் கசந்து போகிற சந்ததியை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏற்கனவே நடைமுறைகள் எல்லாம் குறுகி போய் நம்மை நோக்கி ஒரு நெட்டானது இறுக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஆகவே பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே அந்த பீஸ்டிலே சொல்லப்பட்டதைப் போலவே என்னுடைய விலாசத்தையோ அல்லது என்னுடைய இருப்பிடத்தையோ அறிவதற்கு எப்படி அவர்கள் என்னிடத்தில் தகவல்களை பெறவில்லையோ அப்படியே நான் செய்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்களிடத்தில் தகவல்கள் பெற வேண்டிய அவசியமில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இதற்கிடையிலே இந்த கிறிஸ்துவ வட்டாரத்திலே கூட இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் வழியாக உங்களுக்கு சிப்பை வைத்து விடுவார்கள் என்கிற செய்திகள் இணையத்தில் பரவி இருக்கிறதை நீங்கள் கவனித்தீர்களா? எவ்வளோ முட்டாள்தரமான செய்திகளை சொல்லி ஜனங்களை அந்த ஊசியை போட வேண்டாம் என்று சொல்லி கலக்குகிற அநேக நுதானமான ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் இணையத்தில் பார்த்தீர்களா? எப்படி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். பிசாசானவன் தந்திரசாலி, நீங்கள் அறியாமல் தான் உங்கள் இருதயத்தை திருடுவான், உங்களை திருடுவான், உங்களுக்கு உண்டானதை அவன் திருடுவான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கடைசியாக இன்னொரு செய்தியையும் இதோடு கூட அடிஷ்னலாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக வட துருவத்தில் இதுவரையிலையும் உருகாத அளவுள்ள ஒரு பெரிய பனிப்பாறையானது, மிகவும் டன் கணக்கில் இருக்கிற பனிப்பாறையானது உருகி கடலோடு கூட கலந்து விட்டது என்பதை எத்தனை பேர் நீங்கள் கவனித்தீர்கள் என்பதையும் நான் உங்களோட கூட கேட்டுக்கொண்டு அந்த 2வது செய்திகளுக்குள்ளாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஜாதி முதலாவது பிரிந்ததா இல்லை மொழி வழியாக இந்த உலகம் பிரிந்ததா என்று சொல்லி கேள்விகள் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் அதற்கு பதிலை கொடுக்கிறது. அது ஆதியாகமத்து புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாபேல் என்கிற அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷையும் ஒரே ஜனங்களுமாய் கூடி வந்தார்கள். அவர்கள் நாம் எல்லாரும் சிதறி போகாதபடி நாம் ஒன்றாக இருந்து வான அளவு உள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். ஸ்கை ஸ்கிராபர்ஸ் என்று சொல்லி சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டுமானத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வேதவசனமானது நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி கட்டப்பட்ட இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அதை பார்க்கும்படிக்கு வந்து அந்த சூழ்நிலையானது நோக்கங்களற்றதாய் அவருடைய தீர்மானத்திற்கும் அவர் விரும்பின காரியத்திற்கும் ஏது இல்லாததாக இருந்தபடியினாலே அந்த இடத்துல அவர் அந்த ஜனங்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி போட்டார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி தாறுமாறாக்கப்பட்ட பாஷைகள் பேசும்பொழுது
அவர்களுடைய நோக்கம் சிதைந்து போய் அவர்கள் கட்டுமான பணிக்கு அவர்கள் கம்யூனிகேட் பண்ணுகிறதுல ஏற்பட்ட தடையினாலே அந்த கட்டுமான பணிகளானது நிறுத்தப்பட்டு ஜனங்கள் அங்கிருந்து சிதறி போனார்கள். அவர்கள் ஜாதி குழுக்களாய் அல்ல, அவர்கள் மொழி பேசுகிற குழுக்களாய் மாறிப்போனார்கள் என்பதை அந்த வேதமானது நமக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், எத்தியோப்பியாவில் இருக்கிற லாங்குவேஜ் வேறையாக இருக்கிறது, உகாண்டாவில் இருக்கிற லாங்குவேஜ் வேறையாக இருக்கிறது, அதே போல் கருப்பின மக்களாக இருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற மொழியானது வேறையாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு ஜாதியாய் அது குழுக்கள் பிரிந்திருக்கும் என்று சொன்னால் கருப்பின ஜனங்கள் எல்லாரும் ஒரே மொழியைத்தானே பேச வேண்டும், வெள்ளை இள ஜனங்கள் எல்லாரும் ஒரே மொழியைத்தானே பேச வேண்டும், ஒவ்வொருவரும் வேறு வேறு மொழிகளை பேசுகிறபடினாலே இது தேவனாகிய கர்த்தர் அது செய்த காரியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் வேலையின் அடிப்படையிலே இந்திய தேசத்தில் மட்டுமே ஜாதியானது உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் அநேக வரலாற்று உண்மைகளை அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அவர்கள் செய்கிற தொழில்களை வைத்து அது பிரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து வைத்திருப்போம். ஆகவே இனங்கள் என்கிற அந்த சூழ்நிலை வரும்பொழுது மொழிக்கு முதலாவது இடத்தை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், மொழியின் படியாகத்தான் நாம் ஒவ்வொரு இடங்களிலே இணைக்கப்பட்டோம் என்பதை வேதமானது நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது பிரதானமானது என்பதாகவும் அது சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனியங்கள், இதில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூட ஒரு இணைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய தேசத்தில் 22 மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது அரசாங்கம் அதை ஆட்சி மொழிகளாகவும் அல்லது வடக்கு மொழிகளாகவும் அங்கீகரித்திருக்கிற மொழிகள் 22. 1500 மொழிகள் அது கணக்கிலே வராத மொழிகளாக இந்திய தேசத்தில் உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட கண்டங்களெல்லாம் ஒன்றாய் இணைந்திருந்த பொழுது இந்திய தேசமானதும் கூட அந்த பாபேலுக்கு அருகாமையில் இருக்கிற ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருந்தபடியினாலே தான் அப்படிப்பட்ட மொழி பிரிப்பு நடந்த பொழுது இவ்வளவு மொழிகளானது இந்திய தேசத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் எளிதாக கணித்து விடலாம். ஆகவே நமக்கும் நம்முடைய மூதாதையருக்கும் இருக்கிற தொடர்பு அதிகமாய் காணப்படுவதற்கும் அறிவியலிலும் மரபணுக்களிலும் வரலாற்றிலும் அதனுடைய சுவடுகள் இருப்பதற்கும் காரணம் என்னென்னு சொன்னால், அப்படி கண்டங்களானது பெரிய டிசாஸ்டர் வந்து பிரிந்த பொழுது அந்த பகுதியிலிருந்து பிரிக்கப்பட்டோம் என்பதற்கு இந்த மொழியானது அடையாளமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி ஒரு துணுக்கு செய்தியைப் போல தான் உங்களுக்கு நான் இணைத்திருக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் பேசின செய்தியானது கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாகவும் அது ஒரு அவசர செய்தியாகவும் உங்களுக்கு நான் பரிமாற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பியிருந்தேன். இது பயத்துக்குரிய செய்தி தான், இது கவனிக்கப்படப்பக்க செய்தி தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் ஜெபங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடியும் உங்களுடைய சிந்தையை நீங்கள் செலுத்தும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட சிந்தையிலே நீங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களாகவும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த செய்தியானது உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.